மேஜரா வந்து இந்த டேர்னிங் பாயிண்டும் அப்பர் சைடு டேர்னிங் பாயிண்டும் தெரியணும். இது வந்து பாத்தீங்கன்னாக்க ரெண்டு டைப் ஆஃப் ஸ்விங் ட்ரேட் வந்து இருக்கும். சோ ஒன்னு வந்து இன்சைடு ஸ்விங் ட்ரேடுன்னு சொல்லுவோம். அதாவது ஹாய், ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் வந்து ஸ்விங் ட்ரேட்னா என்ன, ஸ்விங் ட்ரேட்ல வந்து எத்தனை டைப் ஆஃப் ஸ்விங் ட்ரேட் வந்துருக்கு, இந்த ஸ்விங் ட்ரேட் வந்து யாருக்கெல்லாம் வந்து ஷூட்டபிள் ஆகும், என்னென்ன டைம் ஃப்ரேம் வச்சு இதில் வந்து யூஸ் பண்ணலாம், ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸோட லைவ் அனாலிசிஸாக பாஸ்ட் நம்ம ஸ்விங் ட்ரேட்ல வந்து பாஸ்டாக என்ன போஸ்ட் பண்ணியிருந்தோம், இப்போ லைவ் மார்க்கெட்டில் அனாலிசிஸ் பண்ணுவோம், இன் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஸ்விங் ட்ரேடை கம்ப்ளீட்டாக அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணியிருந்த ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்க்கும் ஸ்விங் ட்ரேடை வந்து லைவாக வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்த ஒரு சில ஸ்கிரிப்டுக்கு வந்து ரைட் நோ அப்டேட்ஸ், ஸ்விங் ட்ரேடுடைய அப்டேட்ஸ் இருக்கு. ஸோ இதனுடைய நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஸ்விங்காக தான் வந்து மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் இருக்கும், ஒரே லைனாக வந்து போகிறது கிடையாது. சி இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு ஸ்விங், இது வந்து அப்பர் ஸ்விங். இப்போ இந்த இங்கேருந்து இந்த மாதிரி டவுன் சைடில் வந்து திரும்ப வந்து மார்க்கெட் மேலே போகும். ஸோ இது வந்து இன்னொரு ஸ்விங், இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்விங். ஸோ இந்த சில வந்து செல் பண்ணி இங்கே பை பண்ணுறது வந்து ஒரு ஸ்விங், இந்த இடத்துல பை பண்ணி இங்கே செல் பண்ணுறது ஒரு ஸ்விங். ஜென்ரலாக வந்து ஈக்விட்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி பை தான் அலவுடு. ஸோ எவ்ரி டிப்பில் எந்த இடத்துல மார்க்கெட் டேர்ன் ஆகும் அப்படிங்கிறது, இந்த என்ட்ரி பாயிண்ட் டேர்னிங் பாயிண்ட்டும் உங்களுக்கு வந்து அப்பர் சைடு வந்து டார்கெட் பாயிண்ட்டும் தெரிஞ்சது அப்படின்னா ஸ்விங் ட்ரேட் வந்து உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். மேஜராக வந்து இந்த டேர்னிங் பாயிண்ட்டும் அப்பர் சைடு டேர்னிங் பாயிண்ட்டும் தெரியணும். இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு டைப் ஆஃப் ஸ்விங் ட்ரேட் வந்து இருக்கும். ஸோ ஒன்று வந்து இன்சைடு ஸ்விங் ட்ரேடுன்னு சொல்லுவோம், அதாவது இந்த மாதிரி ஒரு சார்ட் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். இந்த பேட்டர்னுக்குள்ள எனி பேட்டர்ன், ட்ரையாங்கிள் பேட்டர்னாக இருக்கலாம், ஆர் வந்து ஒரு வெட்ஜ் பேட்டர்னாக இருக்கலாம், இல்லை வந்து ஃப்ளாக் மாதிரி இருக்கலாம், இந்த பேட்டர்னுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது வந்து இது வந்து இன்சைடு ஸ்விங் ட்ரேடுன்னு சொல்லுவோம். இதுக்கான செப்பரேட் ஒரு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், 1 இயர் பிஃபோராக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஸ்விங்னு சொல்லுவோம். ஜென்ரலாக அவுட் சைட் ஸ்விங்கிங் வந்து வேவ் பேஸ்ட் அனாலிசிஸில் ஒன்று பண்ணலாம், இல்லை அப்படின்னாக்கா இண்டிகேட்டர் வச்சு பண்ணுவாங்க. அதாவது ஒரு இடத்துல வந்து இப்போ ட்ரெண்ட் மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து இந்த மாதிரி வருது, இந்த இடத்துல எந்த ஒரு டேர்னிங்கும் தெரியாது, மார்க்கெட் வந்து ஹை லோவில் இருக்கும், பட் இந்த இடத்துல உங்களுக்கு டேர்ன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா யூ கேன் பை. இந்த டேர்னிங் பாயிண்ட் எக்ஸாக்டாக தெரியணும். அதே போல் ப்ரைஸ் நல்லா மேலே ரைஸ் ஆகிட்டே இருக்கும், ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ப்ரைஸ் கீழே திரும்பும். சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கோல்டு. நம்ம கோல்டு வந்து இந்த இடத்துல வந்து 54,000 வந்து டேர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வரைக்கும் வந்து கோல்டு டேர்ன் ஆகிட்டு தான் இருக்கு, 53,760 வரைக்கும் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் ஆயிருக்கு. பட் இங்கே இருந்து ப்ரைஸ் வந்து ஒரு கரெக்ஷன் எடுக்கும். இப்போ இதை வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே க்ளோஸ் ஆச்சு இந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ப்ரைஸ் மேலே அதனுடைய டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஸோ இங்கே இருந்து ஒரு கரெக்ஷன் மார்க்கெட் எடுக்கும். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் நல்லா மேலே ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பை பண்ணக்கூடாது, அகைன் ப்ரைஸ் வந்து ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். அண்ட் இதே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டவுன் சைடு ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னாக்க எஸ்பிஐ வந்து நான் சொல்லியிருந்தேன். எஸ்பிஐ வந்து 160 or 165 வந்து டேர்ன் ஆகும், டேர்ன் ஆச்சு அப்படின்னா இது வந்து 210 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல அந்த டேர்ன் ஆகி இப்போ ரீசெண்டாக டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. செகண்டா வந்து நம்ம பாக்குறது வந்து எஸ்பிஐ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். எஸ்பிஐ வந்து பாத்தீங்கன்னாக்க எக்ஸாக்டா அந்த லோ பாயிண்ட் 160 or 165 இருந்து மார்க்கெட் டேர்ன் ஆகும், டேர்ன் ஆச்சு அப்படின்னா 210 வரைக்கும் டேர்ன் ஆகும். அண்ட் டாடா மோட்டர்ஸும் அதே போல தான் சொல்லியிருந்தேன், 65 to 70 அந்த இடத்துல இருந்து டேர்ன் ஆகும், டேர்ன் ஆனா 125 வரைக்கும் வந்து டாடா மோட்டார்ஸ் டேர்ன் ஆகி மேலே ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் இப்போ 150 வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாஸ்ட் நடந்து முடிஞ்சது, இது பட் இது எல்லாமே வந்து லைவ் மார்க்கெட்டில் நம்ம யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணது.
இப்போ ரீசெண்டாக டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஒரு 2 to 3 month பிஃபோராக வந்து போஸ்ட் பண்ணது. அண்ட் இப்போது நம்ம வியூவர்ஸ் வந்து கேட்டதுக்கு வந்து ஐடிசி வந்து கேட்டிருக்காங்க, அண்ட் ரிலையன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அண்ட் தேர்ட் ஒன் இஸ் அம்பிகா காட்டன் அப்படிங்கிற ஷேர், அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் அப்போலோ ஷேர்ஸ். ஸோ இதனுடைய லைவ் அப்டேட்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஸ்விங் ட்ரேடில் என்ன மாதிரியான மூமெண்ட்டில் வந்து மார்க்கெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது, அண்ட் ஃபர்தராக வந்து எப்படி மூமெண்ட் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிலையன்ஸுடைய ஸ்டாக்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். பாஸ்ட் 20 இயர்ஸாக ரிலையன்ஸ் வந்து ஒரு கிராஜுவலான ஒரு அப்கிரேட் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். பட் இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் இருந்திருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, இது வந்து ஒரு கிராஜுவல்ஸ் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. பட் ரீசண்டாக 2016 ஒரு நல்ல ரேலி வந்து இந்த ஆங்கிளுக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. பாருங்கள், இதோடைய ஸ்ட்ரைட் மூவ்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. பட் ஈவந்தோ 2020 இதனுடைய மூவ்மெண்ட் இன்னும் அதிகமாகிருக்கு, ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி போகக்கூடிய மார்க்கெட் வந்து ஹெல்த்தியான ட்ரெண்டு கிடையாது. இப்போ இது எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஹெல்த்தியான ட்ரெண்டு, இது சைட்வேஸ் மார்க்கெட் வீக்கான ட்ரெண்டு, இது ஒரு ஹெல்த்தியான ட்ரெண்டுன்னு சொல்லலாம். பட் இது வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து மார்க்கெட் மேலே போகுது, இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லன்னு சொல்லலாம். அதாவது டீல் போட்டிருக்காங்க, டீல் போட்டு மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆகுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இன்னும் அவங்க ப்ராஃபிட் எடுக்கலை. ஓகே, ஸோ இதனுடைய ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கிருந்து டேர்ன் ஆகிருக்கு. இதனுடைய ஸ்விங் ரிலையன்ஸை பொறுத்தளவுக்கு அதனுடைய ரெசிஸ்டன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2570-550 இந்த ரேஞ்சிலிருந்து ஒரு டேர்னிங் வந்து கொடுக்கலாம். இந்த ஸ்விங்கோடைய இந்த பாட்டம் ஜோன் வந்து இது, அண்ட் டாப் ஜோன் வந்து இது 2550-70 இந்த ஜோனில் வந்து ஒரு கரெக்ஷன் வந்து நடக்கும். அண்ட் இதனுடைய ஸ்விங் இங்கேருந்து டேர்னிங் ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 1500, இதுக்கப்புறம் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய நெக்ஸ்ட் ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்கும் இந்த இயர்லேயோ இல்லை அடுத்த இயர்லேயோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2550 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், அண்ட் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1520. ஸோ திஸ் இஸ் அ கிரேட் சப்போர்ட் ஃபார் பையிங், ஷார்ட் டேர்ம் பையிங் ஆர் பொசிஷனல் பையிங் ஆர் ஸ்விங் ட்ரேட் பையிங்க்கு வந்து இது ஒரு பெஸ்டான ஒரு பிளேஸாக இருக்கும். 1530 அண்ட் இம்மிடியேட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா 2550 2570 வரைக்கும் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியுடைய மூவ்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் மூவ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐடிசி வந்து பார்த்துடலாம். ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டில்னும் கண்டினியூவாக தான் இருக்குது. இதை நீங்கள் வந்து டே டைம் ஃப்ரேம், நான் மல்டிபிள் டைம் ஃப்ரேம்லாம் ஆல்ரெடி இதை வந்து இது அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இதில் வந்து இந்த சைட்வேஸ் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் டவுன் ஆயிருக்கு, பட் இதனுடைய அப்வர்டு மூமெண்ட் வந்து இந்த சைட்வேஸ் வந்து ரிவர்ஸ் ஆனது வந்து வீக் ஆயிருக்கு. பாருங்க, இந்த மாதிரி வீக் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இப்படியே கண்டினியூ ஆயிருக்கணும். இந்த ட்ரெண்டு அப்படின்னு போயிருந்துச்சு அப்படின்னா இங்கிருந்து அப்படியே ப்ரைஸினுடைய மேலே போயிருக்கணும், பட் மேலே போகலை. இது பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, அகெயின் கீழே தான் வந்து ஃபாலோ ஆகிட்டே தான் வருது. ஸ்டில்னும் இது ஃபாலோ ஆகிட்டே தான் வருது. இந்த ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டில்னும் கண்டினியூவில் தான் இருக்குது. இதனுடைய பாட்டம் சப்போர்ட் இப்போ ரைட்னா வந்து பார்த்தீங்கன்னா 179 இருக்குது. இதை வாட்ச் பண்ணி பாருங்கள், இதனுடைய ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னாக்க 115 இந்த ரேஞ்சில் தான் வந்து இது வந்து டேர்ன் ஆகும். இந்த ரேஞ்சில் வந்து டேர்ன் ஆச்சு அப்படின்னா நான் ஹையர் டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, இது வந்து இங்கே கீழே ஃபால் ஆகிட்டு 115 திரும்ப வந்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகும், அண்ட் தென் இங்கே ஒரு டபுள்யூ பாட்டன் மாதிரி ஃபார்ம் ஆகும். பட் ஈவன் தோ இந்த மாதிரி வந்து 115 சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மினிமம் வந்து 210 வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் கொடுக்கும், அண்ட் லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இன்னும் அதிகமாகும். ஓகே,
114 or 115 இது தான் வந்து ITC னுடைய support இந்த இடத்துல இருந்து இந்த swing வந்து திரும்பும் இங்க எடுத்து இங்க திரும்பும் okay and next வந்து apollo hospital வந்து பார்க்கலாம் இந்த இயர்லயே வந்து high volatility வந்து கொடுத்திருக்கு இந்த மாதிரி double top zone கிட்ட வந்து நிக்குது so நம்ம இந்த ஆனா இந்த rally வந்து பாத்தீங்கனாக்க இது எவ்வளவு தூரம் வரைக்கும் மினிமம் கண்டினியூ ஆகும் அப்படினா until that இந்த ட்ரெண்ட் break out பண்ணாத வரைக்கும் இது buying zoneல தான் இருக்கும்னு சொல்லலாம் இந்த rally இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து support எடுத்துருக்கு இங்க இருந்து எவ்வளவு தூரம் மினிமம் வரைக்கும் இந்த rally கண்டினியூ ஆகும்னா 1929 சப்போர்ட் வந்து இங்க இருந்து இப்போ ரைட் நோ பிரைஸ் வந்து 1820 ல இருக்கு பாட்டம் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 1750 ல இருந்து 60 இந்த ஜோன்ல இருந்து பிரைஸ் மேல ரைஸ் ஆகும் அண்ட் டாப் ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா 1930 இந்த ஜோன் வந்து நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து இதுக்குள்ள தான் வந்து இருக்கும் until that இந்த ட்ரெண்ட் வந்து break out பண்ணாத வரைக்கும் இதனுடைய மூவ்மெண்ட் இது வரைக்கும் கண்டினியூ ஆயிடும் ஷார்ட் டம் சொல்றேன் நான் அண்ட் இதுக்கு அடுத்து வந்து அம்பிகா காட்டன் சொல்லி ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு நான் லாங் டேர்முக்கு வந்து அனாலிசிஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க மந்த்லி சார்ட் இது ஓவராலாக மந்த்லி சார்ட் பிகாஸ் வந்து ஹைலி வாலட்டாலிட்டியாக இருக்குது இந்த மாதிரி ஹை வாலட்டாலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸுக்கு வந்து மந்த்லி சார்ட் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாங் டேர்ம் வந்து கிட்டத்தட்ட 10 இயர்ஸோடைய ட்ரெண்ட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு எடுத்து ப்ரைஸ் மேலே ரைஸ் ஆகுது இன்னும் வந்து ப்ரைஸ் மேலே ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டில் ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்பவும் வந்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகும் பட் இது வந்து லாங் டேர்ம் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க பொதுவாக வந்து ஸ்விங் ட்ரேட் அப்படின்னாலே 3 மந்த் to 6 மந்த் வரைக்கும் வந்து ஹோல்ட் பண்ணணும் இது நீங்கள் 1 இயருக்கு மேலே ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பார்த்துட்டு தான் வந்து ஹோல்ட் பண்ணணும் லாங் டேர்ம் அவங்க வந்து எப்போதுமே வந்து ஷேர்ஸை எடுத்துக்கும் போது லாங் டேர்ம் அனாலிசிஸ்ன்னு எடுத்துக்கும் போது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் வந்து அதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியில் தான் நம்ம வந்து பண்ணணும் ஃபண்டமெண்டல் ப்ளஸ் டெக்னிக்கல் அண்ட் ஓவரால் மேக்ரோ அனாலிசிஸ் இது மூணையும் பார்த்து தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற கான்செப்டில் இறங்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்னா 1 இயருக்கு மேலே நீங்கள் ஒரு நாள் ஹோல்ட் பண்ணால் கூட அது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ரீஜனில் வரும் 6 மந்த்துக்கு உள்ள வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது நம்ம டெக்னிக்கலை வச்சு பண்ணலாம் அதுக்கு ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் ப்ராப்பரான என்ட்ரி அண்ட் டார்கெட் வந்து கிளியராக தெரிஞ்சது அப்படின்னா யூ கேன் ட்ரேட் இன் ஸ்விங் ட்ரேடு ஓகே ஸோ இந்த 4 இது நான் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க நம்ம டெலகிராம் சேனலில் வந்து டெய்லி லெவல்ஸ் கொடுக்குறேன் மோஸ்ட் ஆஃப் தி பர்சன் வந்து எனக்கு வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணுறீங்க அக்யூரசி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதே போல் இந்த லெவல்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸாகவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க பொதுவாக ஸ்விங் ட்ரேடுங்கிறது வந்து 2 டைப் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு ஸ்விங்காக தான் இருக்குது இது ஐடிசி அப்புறம் ரிலையன்ஸ் இது எல்லாமே வந்து அவுட் சைடு ஸ்விங்காக தான் இருக்குது ஓகே ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்